கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றவருக்கு துணை போகும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாதர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையை அடுத்த வேலப்ப நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மாறாள். இவரது மூத்த மகள் துளசிமணி, இவருக்கு 25 வயது. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகின்றது. இவரை கடந்த 28ஆம் தேதி அதே ஊரைச் சேர்ந்த கணேசன் என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததற்கு அவர்கள் பாலியல் முயற்சியில் ஈடுபட முயன்ற கணேசனை தப்பிக்க வைக்கவும் வழக்கை திசை திருப்பும் நோக்கிலும் கணேசனை தாக்க முற்பட்டதாக அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலியல் குற்றவாளி மீதும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெண்ணின் தாய் மாறாள் மாதர் சங்க மாவட்ட தலைவி ராதிகா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரிடத்தில் மனு அளித்தனர்.